இப்போ எனக்கு தான் சைன் எனக்கு ஓகே புது மைக் இனிமேல் சூப்பராக கண்டுவரலாம் அட்டகாசமாக கொண்டாடலாம் ஓகே என்னோடு பாட்டு பாடுங்கள் என்னோடு பேர்ந்து ஆடுங்கள் இசை போடுங்கள் எப்படி இருக்க வேண்டியவ நம்ம கொழுக்கட்டைக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் நம்ம அரிசியை கழுவிட்டு அது ஒரு வெள்ளை வேஷியில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக அதை மாவில் மிஷினில் கொடுத்து அரைப்போம் சரிங்களா இப்போ நாங்கள் வந்து வேறு மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஈஸியான இது டிப்பு நீங்கள் என்ன பண்ணுன்னா நான் வந்து ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் அது வந்து தண்ணியில் ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் சரிங்களா தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அரிசியை வந்து நல்லா நைஸாக அரைக்கணும் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்ன பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிருவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்ம அரைச்சிட்டோம் சரிங்களா நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் ஸோ நம்ம உப்பு போடலை அப்போது ஸோ அதனால் இப்போது உப்பு போட்டுக்கோங்க சரிங்களா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் போட்டு அதை ஹீட் ஆகணும் திக் ஆகணும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதுமாரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான்ஸ்டிக்காக தான் நல்லாயிருக்கும் இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மாவை அப்படியே ஊற்றிடுங்க ஓகே இது நல்லா எப்படி சொல்கிறது நம்ம மாவு பசினா ஒரு திக்னஸ் வரும்ல அந்த அளவுக்கு வரணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டி வச்சு பாருங்கள் சரிங்களா இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே வந்து அந்த ஹீட்லே இது பண்ணிவிடுங்க அந்த நான் வந்து இது ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த பாத்திரம் ஹீட்லேயே லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி ரெடி ஆக்கிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதம் வந்துச்சு பாருங்கள் இப்போ என்ன பண்ணணும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து ஒட்டாது உங்களுக்கு சரிங்களா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும் இப்போ நல்லா பசிங்க திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் சுண்டலுக்கு ஒயிட் சென்னா சரிங்களா அது நான் தண்ணியில் இப்போ ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சேன் அது நம்ம நல்லா வெந்தெடுக்கும் ஒரு 10 விசில் விடுங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் 10 விசில் விடுங்க நல்லா வெந்து வரும் லைட்டாக உப்பு போட்டு வேக வைங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை உள்ளே வைக்கிற அந்த பூர்ணம் அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சிட்டேன் இது என்ன பண்ணணும் நீங்கள் அடுப்பில் ஒரு சின்ன ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு இது நல்லா லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உதிரி உதிரி ஆகிடுச்சு பாருங்கள் இதுமாதிரி தான் ஆகணும் கலர் மாறக்கூடாது சரிங்களா ஸோ இதை நான் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே ஜாரில் நான் வந்து ஒரு 50 கிராம் 100 கிராம் வெல்லம் சரிங்களா உங்களுக்கு இனிப்பு தேவை நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா அதுக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம் இதையும் லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி பொடி ஆக்க போகிறேன் சரிங்களா இப்போ அதை வந்து நம்ம தேங்காய் இதில் மிக்ஸ் பண்ணி இதுதான் போடணும் நம்ம கொழுக்கட்டை பசஞ்சு வச்சோம்னா மாவு அதில் வந்து நம்ம பிடிச்சி ஆவி காட்டி எடுக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரே சுற்றி சுற்றி எடுத்துட்டேன் இதை அப்படியே நம்ம தேங்காயில் மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம நுணுக்கி வச்ச வெல்லம் தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் இதான் போதும் சரிங்களா இதை நம்ம மாவு தரட்டி அந்த மாவு இருக்குல்ல அரிசி மாவு ஸோ அதை உள்ளே நம்ம வச்சு இட்லி குண்டானில் ஆவி காட்டி எடுக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க கையில் சரிங்களா அப்போ மாவு ஒட்டாது நல்லா உருட்டிக்கோங்க சரிங்களா ஃபுல்லாக அந்த நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுமாரி அப்புறம் அந்த வெல்லம் தேங்காய் இருக்குல்ல போடணும் அது உள்ளே வச்சுட்டு அப்படியே மடிக்கும் சரிங்களா நடுவில் அழுத்தம் கொடுத்து கொடுத்து இதே மடிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மெதுவாக மடித்து இந்தமாதிரி ரவுண்டாக கொண்டு வந்துருங்க கொண்டு வந்து இல்லை எக்ஸசைஸ்லாம் எடுத்துருங்க ஓகே அவ்வளோதான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நார்மல் கொழுக்கட்டை மாதிரி இப்போ பண்ணது மோடக் பண்ணோம் இப்போ வந்து நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணுவோம்ல கொழுக்கட்டை அதுக்கு அதே மாதிரி இது பண்ணி வச்சுட்டு இது வந்து நீங்கள் இப்படி மடிக்கணும் ஓகே ஓகே அப்படியே திருப்பணும் அது உள்ள இருக்கிறத நல்லா தள்ளி விட்ருங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு கொஞ்சம் மீந்துருச்சு நான் என்ன பண்ணேன் வெல்லம் போட்டு நல்லா அடிச்சிட்டேன் சரிங்களா இது லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை இட்லி குண்டானில் ஏற்றிட்டேன் சரிங்களா இது ஒரு 10-12 நிமிஷம் நல்லா ஸ்டீம் ஆகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிப்பை பணியாரத்துக்கு பணியாரம் சட்டி வச்சுட்டேன் நெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் இருக்கும் சரிங்களா ஒரு கொழிலும் நல்லா அது அளவு நெய் ஸோ இப்போ ஒரு கொழிலையும்
நம்ம அழகா சின்ன சின்ன ஊத்துறோம். அப்ப நல்லா வந்து வந்துரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் வந்துச்சு, நான் திருப்பி போட்டுட்டேன். கொஞ்சம் மீடியமா வச்சுக்கோங்க, அப்பதான் வந்து இதை கருகாது. இல்லை ஏன்னா வெள்ளம் லைட்டா கருகிடும். பாருங்க, ஒன்னே ஒன்று அது மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்புறம் உஷாராயிட்டேன், கொஞ்சம் தீ கம்மி பண்ணிட்டு அது நல்லா வேக விட்டேன். சரிங்களா, இப்போ ஒரு இன்னும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்துடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொண்டைக்கடலை நல்லா வெந்துருச்சு. சரிங்களா, இப்போ நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டிடலாம். அதுக்கப்புறம் சிறிது தாளிப்பு பண்ணோம், அப்போ தான் நல்லாயிருக்கும் சுண்டலுக்கு. வாங்க நம்ம இது தண்ணி வடிகட்டிட்டு ஆற வச்சு நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க, ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சுட்டு இருக்கலாம். ரொம்ப கொதிக்கும், எடுக்க முடியாது. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுண்டல் தாளிச்சிடலாம். அதுக்கு என்ன ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய், லைட்டாக எண்ணெய் காய்க்கு. எண்ணெய் லைட்டாக காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், தேவையான கடுகு. கடுகு லைட்டாக வெடிக்கும் போது உளுத்தம் பருப்பு போட்டுருங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு ரெண்டு பிஞ்சு பெருங்காயம், அப்படியே தேவையான கருவேப்பிலை. இது வந்து தனியாத்தூள். சரிங்களா, தனியாத்தூள் போட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு துண்டலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் கொடுங்க. அந்த எண்ணெயிலே வந்து எல்லாமே சூப்பர் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையே அதில் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச கொண்டக்கடலை, நல்லா மிக்ஸ் பண்ணுவோம்.